Sri Subbrayan ji. Speaker sir, vanakkam. Delhi ஏற்பட்ட இந்த riots ஏன் ஏற்பட்டது யாரால் ஏற்பட்டது இது எவ்வாறு நடத்தப்பட்டது என்பதை உள்துறை இந்த அவைக்கு தெளிவாக விளக்க வேண்டும் பிஜேபி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒரு ஜனநாயக அரசியல் அமைப்பில் ஜனநாயக ரீதியாக போராடுகிற உரிமை ஒடுக்கப்படுகிறது ஒரு ஜனநாயக ரீதியான அரசியல் அமைப்பில் ஆட்சி செய்யக்கூடிய தகுதி பிஜேபிக்கு இருக்கிறதா என்ற கேள்வியை நடைமுறை அனுபவங்கள் எழுப்புகின்றன சிஏஏ என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று நாங்கள் மட்டும் சொல்லவில்லை முன்னாள் நீதிபதிகளே சொல்லுகிறார்கள் தேர்ந்த அரசியல் சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இவ்வளவு பேர் சொன்னதற்கு பின்னரும் அதை எதிர்த்து போராடுகிற மக்களுக்கு இது ஒரு ஜனநாயக அரசு என்றால் மோடி தலைமையில் உள்ள அரசு ஜனநாயக ரீதியாக செயல்படுவதாக இருந்தால் சிஏஏவுக்கு எதிராக போராடுகிறவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதுதான் ஒரு ஜனநாயக அரசினுடைய கடமையாகும் ஆனால் வடகிழக்கு டெல்லியிலே என்ன நடந்தது பெரும்பகுதியில் என்ன நடந்தது என்றால் பெரும்பகுதியில் வெளியிலிருந்து ஆட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு ஆட்களை இறக்குமதி செய்து வன்முறையை ஏவியிருக்கிறார்கள் எனவே இந்த அரசு ஜனநாயக ரீதியான அரசு அல்ல தங்களுக்கு எதிராக பேசுவதை கூட சகித்துக் கொள்ளாத ஒரு மனோபாவம் கொண்ட அரசு மக்களின் பிரதிநிதியாக செயல்படுகிற தார்மீக அருகதை அற்றதாக இருக்கிறது அதனால்தான் தேவையற்ற தலையீடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன அதே மாதிரி இந்தியர்களை இந்தியர்களாக பார்க்கிறீர்களா இந்தியர்களை இஸ்லாமியர்களாக இந்துக்களாக பௌத்தர்களாக பார்க்கிறீர்களா இந்தியர்களை இந்தியர்களாகத்தான் பார்க்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் இந்தியர்களை மத ரீதியாக பிளவுபடுத்துவது தேச விரோத செயல் மக்களை மக்களாக ஐக்கியப்படுத்த வேண்டுமே தவிர மக்களை பிளக்க கூடாது அதே மாதிரி அங்கே நடைபெற்ற வன்முறையில் போலீஸ் என்ன செய்தது உள்துறை அமைச்சர் என்ன செய்தார் அங்கே சென்று பார்த்தாரா இல்லை ஏன் என்றே கேட்கவில்லை போலீஸ் மூன்று நாட்கள் மௌனமாக பார்வையாளராக நின்று கொண்டிருந்தது நெட்டை மரங்களைப் போல நின்று கொண்டிருந்தார்கள் ஏன் அப்படி செய்தார்கள் உள்துறை செயல்பட வேண்டாம் என்று தடுத்திருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் உள்துறை தடுத்ததால் தான் அவர்கள் தலையீடு செய்யாமல் இருந்திருக்கிறார்கள் அந்த வன்முறை முழுவதும் அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு நடத்தப்பட்டிருக்கிறது இது மிக மோசமான முன்னுதாரணமாகும் நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன் இதுதான் சகிப்புத்தன்மையற்ற நடவடிக்கையின் வெளிப்பாடு இப்படி இருந்தால் எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய முடியும் வாயை திறக்க கூடாது என நினைக்கிறார்கள் நான் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த வன்முறைக்கு காரணம் மத்திய இணையமைச்சரும் பிஜேபி தலைவர்களும் பகிரங்கமாக வன்முறை வெறி பேச்சை பேசினார்கள் அவர்களின் தூண்டுதலால் தான் இந்த வன்முறை நடந்திருக்கிறது எனவே அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழு நட்டையிட வழங்க வேண்டும் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் டி தாமஸ்